உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பதினேழு ஆண்டு காலம் நீடித்த கடத்தல் வழக்கு ஒன்றில் தாதாவாக இருந்து அரசியல்வாதியாக மாறிய சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்பி அதிக் அகமதுவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் எம்எல்ஏ ராஜுபால் மர்ம நபர்கள் சிலரால் கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் சமாஜ்வாதி கட்சி எம்பியாகவும் ஐந்து முறை எம்எல்ஏவாகவும் இருந்த அதிக் அகமது அவரது சகோதரரும் முன்னாள் எம்எல்ஏவுமான காலித் அசீம் உள்ளிட்டோர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இவர்கள் அனைவரும் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேச சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர் ராஜபால் கொலையின் முக்கிய சாட்சியான வழக்கறிஞர் உமேஷ் பால் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கடத்தப்பட்ட வழக்கில் அதிக் அகமது உள்ளிட்டோர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் கடந்த மாதம் நான்காம் தேதியன்று வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த உமேஷ் பால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன் தொடர்ச்சியாக நடந்த என்கவுண்டரில் குற்றவாளிகள் இருவர் கொல்லப்பட்டனர் இதனிடையே மக்கள் பிரதிநிதிகள் மீதான குற்றத்தை விசாரிக்கும் நீதிமன்றம் உமேஷ்பால் கடத்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது அதிக் அகமது உள்பட மூவருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது அவரது சகோதரர் காலித் அசீம் உள்பட ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்நிலையில் நீதிமன்றத்தின் வெளியே கூடியிருந்த உமேஷ்பால் தரப்பு வழக்கறிஞர் அதிக் அகமதுவுக்கு செருப்பு மாலை அணிவிக்க அனுமதிக்க வேண்டும் என கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏழாம் ஆண்டில் சாட்சி உமேஷ் பால் கடத்தல் வழக்கு என நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகளில் அதிக் அஹமத் விசாரணையை எதிர்கொண்டுள்ளார் அகமதாபாத் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அதிக் அகமது சிறையில் இருந்தபடியே உமேஷ்பால் கொலையை அரங்கேற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்தது உமேஷ்பாலுடன் நின்று கொண்டிருந்த பாதுகாவலர்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் அதிக் அகமத் விசாரணைக்காக அகமதாபாதிலிருந்து பிரயாக்ராஜுக்கு நேற்று அழைத்து வரப்பட்டார் அப்போது வாகனத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது உத்தரப்பிரதேசத்தில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி அதிக் அகமத் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது உத்தரப்பிரதேச உயர்நீதிமன்றத்தை அதிக் அகமது அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது